Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முயல் வளர்ப்ப பத்தி தாங்க. இது தாங்க எங்க வீட்டு மாடி முயல் பண்ணை. என்ன முயல் பண்ணை மாடியில வச்சிருக்கீங்க, முயலுக்கோ இல்ல வீட்டுக்கோ ஒன்றும் ஆயிராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் கிடையாதுங்க, முயலுக்கோ எங்கள் வீட்டுக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத வகையில் தான் எங்கள் முயல் பண்ணையை நாங்கள் அமைச்சிருக்கோம். முயல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக வருமானம் எடுக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறாப்புல பெரிய முயல் வாங்கி அதை ப்ரீட் பண்ணி அதோட குட்டியை சேல் பண்ணி லாபம் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குட்டியை வாங்கி விட்டு அதை சாப்பாடு போட்டு பெருசாக்கி கறிக்கு விற்று லாபம் பார்க்கலாம். முயல் கறிக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்குங்க. அதோட மெடிசினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். முயல்லேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க, மாதம் ஒரு நல்ல இன்கம் நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதனால் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் முயல் வளர்த்தோம் நாங்கள், அதில் பயங்கர ஸ்மெல் வந்துச்சு, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் விட்டுட்டோம் அதை அப்படி சொல்லி நான் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு ஸ்மெல்லோ மெயின்டெனன்ஸ் கஷ்டமாகவோ இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அதுக்கு நாங்கள் போடுற சாப்பாடு முறையும் எங்களோட பண்ணை அமைப்பு முறையும் தான் காரணம். என்னோட அடுத்த நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஃபுல்லாக முயல் பண்ணை எப்படி அமைக்கிறது, அதோட கூடு முறையணும், முயலை எப்படி பார்த்து வாங்கணும், முயல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது குட்டி போட்டால் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சாப்பாடு ஸ்மெல் வராத அளவுக்கு எப்படி என்னென்ன போடணும், இன்னும் இதை மாதிரி நான் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.